வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் ஃப்ரூட்ல இருந்து அதோட விதையிலிருந்து எப்படி ஒரு டிராகன் செடி வந்து முளைக்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஒரு டிராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் கலர் உள்ள சீடு உள்ள டிராகன் ஃப்ரூட். ரெட் கலர் பழம் எனக்கு கிடைக்கல, அது வந்து எனக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நான் வந்து விதை முளைக்க வைக்கணும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப விதைகள் வந்து எடுக்கலை, கொஞ்சம் விதைகள் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக மண்ணும் கோக்கோபீட்டும் கலந்து இதில் நான் முளைக்க வச்சேன். ஒரு சீடு மட்டும் அழகாக தழுத்து வந்துச்சு ஒரு 10 டேஸில். இப்போ பாருங்கள், ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா வந்து நிறைய சீட்ஸ் வந்து முளைக்க ஆரம்பிச்சுட்டு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டிராகன் ஃப்ரூட் சீடு வந்து முளைச்சது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி. என்ன அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள், எல்லாமே ஒன்று ஒன்றா தான் முளைக்க ஆரம்பிச்சிது. நல்ல தரமான விதைகள் வந்து சீக்கிரமாக வந்து முளைக்க ஆரம்பிச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டிராகன் ஃப்ரூட் சீடை ஒரு 10 டேஸ்க்கு நான் வந்து நிழலில் வந்து காய வச்சு தான் முளைக்க வச்சேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து போடுறாங்க. அந்த விதைகளை வந்து கழுவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு விதைகள் மட்டும் எடுத்து மண்ணில் வந்து போட்டு முளைக்க வைக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 டேஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணால், அது காய வச்சு தான் வந்து முளைக்க வச்சேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து வேறு ஒரு பாட்டில் வந்து நட்டு வைக்கிறதுக்காக மண் கழுவி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மண், கோக்கோபீட், அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 டேஸ்க்கு நம்ம வந்து தனியாக பாட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும். அது கூட நீங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்து வேறு அழுகல் வராமல் இருக்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் வந்து ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மண்ணை வந்து ஒரு 10 டேஸ்க்கு வச்ச பிறகு இந்த செடியை நட்டிங்கன்னா செடிகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு நல்ல விதமாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே மண்ணை வந்து கலந்து வச்சுட்டேன். இது கூட இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கோக்கோபீட் ஆட் பண்ணி அந்த இதை வந்து நான் பாட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டுறேன். இன்னும் 1 மாதம் கழித்து நம்ம வந்து நடலாம். ஆனால் வந்து அந்த நிறைய செடிகள் வந்து முளைச்சதுனால வந்து எல்லாம் அப்படியே லைட்டாக சாய ஆரம்பிச்சுட்டு அதனால் வந்து நிறைய செடிகள் வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாக ஒரு பாட்டில் வந்து நட்டு வைக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வேறு அழுகல் வராமல் இருக்கிறதுக்காக மண்ணில் எல்லாமே வந்து கலந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வச்ச பிறகு நீங்கள் நட்டிங்கன்னா செடிகள் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வரும். இப்போ வந்து ஒவ்வொரு செடி அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா கோக்கோபீட்டில் வச்சுருக்கனால அழகாக அது வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு செடியாக வந்து நட்டு வைக்கிறேன். ரொம்ப ஒரு சின்னதாக குழி தோண்டிட்டு அதில் வந்து மெதுவாக அதை தூக்கி நம்ம நட்டு வைக்கணும். ஏன்னா அது அதோட அந்த டிராகன் ஃப்ரூட் அந்த சின்ன செடி வந்து ரொம்ப ஒரு மென்மையானதாக இருக்குது. இந்த டிராகன் ஃப்ரூட் செடி வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி, எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அது கவனமாக வந்து பார்க்கணும். நம்ம வந்து எப்போதுமே வந்து நிழலான பகுதியிலும் வச்சுருக்கணும், வெயிலான பகுதியிலும் வந்து அதை காமிக்கணும். தண்ணி வந்து போதுமான அளவு நம்ம வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். செடிகள் வந்து விதைகள் நம்ம போட்ட ஒரு 10 டேஸ் 9 டேஸ்லேயே வந்து அது முளைக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து செடி ஈஸியாக முளைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் தான் அந்த விதையை வந்து காய வச்சு வந்து போட்டு பார்த்தேன். பட் ஈஸியாக வந்து முளைச்சிடுச்சு, பார்க்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. டிராகன் ஃப்ரூட் செடி வந்து நிறைய பேர் வந்து வளர்த்து வராங்க. நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது வளர்ந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து தந்துடும். ஆனால் இந்த நம்ம விதைகள் மூலமாக வளர்த்த செடிகள் வந்து கொஞ்சம் காலம் வந்து எடுக்கும், ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கூட எடுக்கும் ஃப்ரூட்ஸ் வர்றதுக்கு. ஏன்னா விதைகள் மூலமாக நம்ம வந்து போட்டிருக்கோம். கட்டிங்ஸ் கழிச்சாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வளர்த்து பாருங்கள், அது வந்து ஈஸியாக வளர்ந்து நல்ல பழங்கள் தரும். நம்ம வந்து விதைகள் மூலமாக நம்ம வந்து டிராகன் ஃப்ரூட் செடி வந்து பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய செடிகள் வந்து கிடைக்கும். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு, அந்த விதைகள் பார்க்குறதுக்கே முளைத்த பிறகு அந்த லைட் அந்த க்ரீன் கலர் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட் லைட்டாக முள்கள் வந்து அது வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அந்த முட்கள் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து சீக்கிரமாகவே அதை நட்டுட்டேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பாட்டில் நட்ட பிறகு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து செடிகளை பாருங்கள், என்ன அழகாக வந்து அது தழுத்து வந்திருக்குன்னு, ரொம்ப க்ரீனியாக சூப்பராக இருக்குது. அதை பார்க்கவே அப்படியே அந்த சூரிய வெளிச்சத்துக்கு வந்து அது மின்னுச்சு. ஆனால் என்னோடய கேமராவில் வந்து ஒழுங்காக தெரியலை.
வெயிலில் கொஞ்ச நேரம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்ன அழகாக அது வந்து வேர் ஊன்றிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து மண்கலவை கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக்கு அல்லது வேரழுகள் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து உயிர் ஊக்கிகள் கொடுத்து வந்து அதை வந்து ஒரு 10 டேஸ் வச்சு நட்டிங்கன்னா உண்மைக்கும் ட்ராகன் ஃப்ரூட் வந்து சூப்பராக தழுத்து வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.